ஹாய் ஹலோ, வெல்கம். ஆதரவாளர்கள் அனைவரையும் அன்போடு லேக கௌதம் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் 1 கப் பாஸ்மதி ரைஸ், அண்ட் பிரியாணிக்கு முக்கியமாக பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு, அண்ட் தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், 3 க்ரீன் சில்லிஸ், அப்புறம் 2 பிக் ஆனியன்ஸ், ஒரு பிக் டொமேட்டோ, அண்ட் 1 கப் சோயா, 1 கப் மஷ்ரூம், அண்ட் 1 கப் புதினா, அண்ட் தேவையான அளவு தயிர் உப்பு சேர்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இதுதான் நம்ம ரெசிபி, வாங்க பார்க்கலாம். இப்போ ரெசிபிக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வெட்டி வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த சைடில் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். இந்த சைடு சைட் பை சைடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சோயாவை போட்டு இது மாதிரி மூடி ஊற வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்வெல் ஆகிருக்கும். இது மாதிரி ஸ்வெல் ஆகிட்டதுக்கப்புறமா இந்த சோயாவை நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு நல்லா இதை ஸ்க்வீஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துடணும். ஸோ இந்த கீ அண்ட் ஆயில் வந்துட்டு இப்போது ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, 4 கிராம்பு அண்டு இலை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா மூஞ்சிலேயே தெரிக்கும். நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, அண்ட் நறுக்கி வச்சுட்டு 2 வெங்காயம், இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் ஃபஸ்ட்டு சால்ட் போட்டுக்கிறோம். ஸோ ஆனியன் இது மாதிரி கொஞ்சம் மீடியம் டு சிம் வச்சு வதக்கிடணும். ஆனியன் கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் நேரமாக வந்ததுக்கப்புறமா இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட போகிறோம். இந்த அளவு இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா அந்த ஸ்மெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா புதினா, அது வந்துட்டு கொஞ்சம் இப்போ துவைக்கணும். இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா சால்ட் பண்ணிவிட்டு இது புதினா வந்துட்டு கொஞ்சம் ஒரு 30-40 செகண்ட் ஷார்ட் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு தக்காளி போட போகிறோம். ஸோ இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், தனியா பவுடர் கொஞ்சம் போட போகிறோம். ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு காரம் பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டு பண்ணுவோம். இப்போ இதில் இது மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் இந்த ஸ்பூன் சைஸ்க்கு நான் 2 டீஸ்பூன் கர் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் இது மாதிரி கொஞ்சம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரணும். இந்த டைமில் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணணும். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுடுங்க, நல்லா சிந்துடும். நல்லா சிம்மில் வச்சுட்டு சால்ட் பண்ணிடுங்க, நல்லா சால்ட்டி பண்ணணும். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ரிலீஸ் ஆகும். வாட்டர் ரிலீஸ் ஆகும் போது நம்ம வச்சிருந்த சோயா இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். சோயா ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் ஆல்ரெடி சோப் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட் இந்த சோயா கொஞ்சம் இதில் நல்லா இதுவாகிட்டோம், மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு சாட் இந்த மாதிரி ஒரு சாட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க, அரிசி உடஞ்சிடக்கூடாது. இது மாதிரி லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் வந்து ஊற்ற போகிறோம் இப்போ. ஸோ இந்த 1 கப்பில் வந்துட்டு நான் அரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் 2 கிளாஸ் வார்ம் வாட்டர் ஊற்ற போகிறேன். வாட்டர் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருந்தேன். ஸோ இப்போ நான் திருப்பி ஒரு 1.5 டீஸ்பூன் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்து வதக்காமல் சும்மா லைட்டாக இது மாதிரி ஸ்டிர் பண்ணி விட்டால் போதும், திருப்பி விட்டால் போதும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு. ஸோ இப்போ இது மாதிரி திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது பாயில் ஆகி வரும் இல்லையா, பபிள்ஸ் வரும்போது அந்த டைமில் சால்ட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து டேஸ்ட் பண்ணிடணும். தேவையானதா உப்பு காரம் அப்போ ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஆஃப்டர் ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்துட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்துட்டு டேஸ்ட் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தது. கொஞ்சம் சால்ட் மட்டும் இப்போ ரைஸ் ஆட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ நான் லைட்டாக 1 சிட்டிகை சால்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் 1 சிட்டிகை இருக்கும் இது. இது மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு சால்ட்டு வாட்டரும் ரைஸும் போட்டனால பத்தலைன்னு. மற்றபடி எனக்கு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக இல்லைனா சப்போஸ் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக எனக்கு பபிள்ஸ் வந்துருச்சு.
இது மாதிரி கொதி வந்திருக்கு. கொதி வந்ததுக்கப்புறமா இது மாதிரி புதினாவை தூவி நம்ம வந்துட்டு வெயிட் போட்டு சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு விசில் எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்கணும். குக்கர் மூடிட்டு விசில் போட்டுடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி சும்மா கிண்டி விடணும். ரொம்ப கிண்டினா அரிசி உடஞ்சிடும். பாருங்கள் நம்ம அரிசி உடையாமல் நல்லா வந்திருக்கு. கௌதமே, மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட ரெடியா நீ?